இந்தியாவில் சரி உலகத்துலேயும் சரி அதிகமாக அதாவது வைரஸ் வியாதிகள் பரவக்கூடிய ஒரு மெத்தடு தான். அப்போ ஓரல் செக்ஸ்னா என்ன அப்படின்னா ஈரு பல்லுன நிறைய இடுக்குகள் சண்டுகள் சொத்தப்பல்லு ஈரில் கம் டிசீஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த ஹியூமன் பாப்புலமா வைரஸ் மூலமாக நிறைய கேன்சர் வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்பு. இந்த ஓரல் செக்ஸ்ல மூணு டைப் இருக்கு. ஆனல், வாயில ஏதாவது ஆறாவது புண்ணு இருக்குது. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, யூடியூப் சேனலுக்கு மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தருகிற நல்ல ஆதரவுக்கு மிகுந்த நன்றிகள். என் பெயர் மேஜர் டாக்டர் பிரவீன், மல்லிகை பல் மருத்துவமனை நிறுவனர். இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் சரி உலகத்துலேயும் சரி அதிகமாக அதாவது வைரஸ் வியாதிகள் பரவக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த ஓரல் செக்ஸ். அதை பற்றி தான், அதோடைய ப்ரிகாஷன் என்ன, அது எதனால் செய்யப்படுது, ப்ரிகாஷன் என்ன, அதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், இதை பற்றி தான் நான் வந்து ஆலோசனை கொடுக்க போகிறேன். இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பல்லில் ஒரு வாட்டி கூட க்ளீனிங் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு பல் இருக்குது, அதை சுற்றி இருக்கிற அந்த ஈறு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதில் நிறைய அழுக்கு உட்காந்துருக்கும், அதில் ஏகப்பட்ட நுண்கிருமிகள் இருக்குது, ஏகப்பட்ட வைரஸஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்தியாவில், வெளிநாடை விட்டுருங்களேன், நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாயை பற்றி, வாயில் இருக்கிற வியாதிகளை பற்றி ஒரு பெரிய நாலேஜ் இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் அவங்க செஞ்சுறனால நிறைய கஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போது அதிகமாக ஹெச்ஐவி வியாதி வந்து பரவுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, மல்டிப்புள் பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க, இப்போ அவங்க மட்டும் அவங்க உறவு கொள்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் வந்து அவங்க வந்து இப்போ வந்து கே செக்ஸு, கேஷுவல் செக்ஸு, இப்படி நிறைய செக்ஸில் வந்து ரொம்ப ஆக்டிவாக மக்கள் ஈடுபட்டுருக்கிற இந்த வேலையில், எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில், முன்னாடியை விட இப்போ ஓப்பனாக பப்ளிக்காக மக்களே ஒத்துக்கிற அளவுக்கு இப்போ இந்த டாபிக் பேசப்படுறதுனால இதோட அவேர்னஸ் அதிகமாகி இதோட விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஓரல் கேவிட்டியோட ஹைஜீன் இல்லாமல் ஓரல் செக்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அதாவது இந்த பாலியல் வியாதிகள் நிச்சயம் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி தெரியாமல் இருக்கிற ஜனங்கள்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றனால உங்களுக்கு இது இந்த வீடியோ மூலமாக இந்த வெளிப்படுத்தணும்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்தது. முதலாவதாக ஓரல் செக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓரல் செக்ஸ்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை நீங்கள் வாயினால் தூண்டுறதுக்கு பேர் தான் ஓரல் செக்ஸ். ஓகே, ஓரல் செக்ஸ் எதனால் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு ஃபுல் வெஜைனல் இன்டர் கோர்ஸ், அதாவது நீங்கள் வந்து பெண் பிறப்புறுப்பு மூலமாக உடலுறவு கொள்வதற்கு முன்னதாக தூண்டப்படக்கூடிய அந்த ஃபோர் பிளே தூண்டுதல், அந்த தூண்டுதலை வந்து அவங்க செய்கிறதுக்கு ஏதுவாக அங்கங்கே, இப்போ ஒரு மேல் பார்ட்னர்னால் அவங்களுக்கு சில இடங்கள் சென்சிட்டிவாக இருக்கும், ஃபீமேல் பார்ட்னர்னால் அவங்களுக்கு சில இடங்கள் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதை தூண்டும்போது ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்பட்டு அது வந்து இந்த வெஜைனல் செக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால தான் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு ஃபோர் பிளே ஆக்டிவிட்டியாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மூணாவது, இப்போ ஓரல் செக்ஸ் வந்து அதிகமாக காமனாக இருக்கா நம்ம நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம நாட்டை விட வெளிநாடுகளில் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் ஏன் அதுக்கு இல்லைன்னா, நம்ம நாட்டில் ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷன் என்ன, இந்த இப்போ வந்து வெஜைனல் செக்ஸில் ஈடுபடுற பெண்கள் ஓரல் செக்ஸில் ஈடுபடுறதில்லை. ஸோ இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சொசைட்டியில் போர்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய இந்த ஆபாச படங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் நிறைய இப்போது நம்ம செல்ஃபோன் மூலமாக, எஸ்பெஷலி இந்த லாக்டவுனுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இதுக்கு அடிக்ட் ஆன எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இதை வந்து தங்களுடைய செக்ஸ் லைஃப்பில் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது
என்ன ஆகுது, பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து உடல் உறவு கொள்ளும் பொழுது ஓரல் செக்ஸுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அந்த ஆணுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, அவங்க அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்யும் பொழுது, கட்டாயப்படுத்தப்படும் பொழுது அவங்களுடைய மனநிலைமை கொஞ்சம் பாதிக்கப்படுது. இதனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இது வைஸ் வர்சா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்டுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒய்ஃப்க்கு பிடிச்சிருக்கலாம், இப்படி பல விதமான காரியங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உடலை பாதிக்கிறத மனசை ரொம்ப பாதிக்குது. இப்போ ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டு அதை செய்கிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்னோகிராஃபி மற்றும் அந்த மற்ற காரியங்களில் வந்து ஈடுபடுற மாதிரி இருக்கிற அந்த ஒரு இது வந்து ரியல் லைஃப்பில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு பான் பார்த்துட்டு அதே மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா போர்னோகிராஃபியில் அவங்க வீடியோ எடிட்டிங் பண்ணி ரொம்ப நேரம் செய்கிற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு தெரியும் எஃபெக்டிவாக பண்ணுறது ரொம்ப கம்மி தான். இது வந்து மருத்துவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருந்தாலும் மக்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க வந்து அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. போர்னோகிராஃபியில் அந்த வெப்சைட்ஸில் ஆட் வைக்கிறாங்க, அப்புறம் நிறைய காரியங்களில் வந்து அவங்க இந்த பேமெண்ட் வாங்கிறதுக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இப்போது ரியல் லைஃப்பில் இதெல்லாம் இல்லாத போது இது ஒரு ஏமாற்றமாக வருது, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரலன்னு சொல்லி ஏமாறுறாங்க. ஸோ மனநிலைமையிலிருந்து இது நம்ம பாதிப்பை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உடல் அளவில் இது என்னெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அளவில் இப்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வாயில் தான் நம்ம சாப்பிட்றோம், இந்த வாயில் தான் நம்ம பேசுகிறோம், அந்த வாய் பக்கத்தில் தான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த வாய் வந்து நல்ல சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்கணும், நம்பர் ஒன். இப்போ இந்த வாய்ங்கிறது எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பித்து தொண்டை வெளியே போய் இந்த உணவு குழாய் வெளியே, வயிறு வெளியே போய் சிறுகுடல் பெருங்குடலெல்லாம் போய் லிவரெல்லாம் போய் கீழே வரைக்கும் ஆனஸ் வரைக்கும் அந்த வெளிக்கு போகிற மலை துவாரம் வரைக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வாயில் இருக்கிற எல்லா கிருமிகளும் பொதுவாக வாய்க்குள்ளங்கிறது ஒரு டியூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற கிருமி உடல் ஃபுல்லாக சாப்பிடும் போது அந்த தண்ணி குடிக்கும் பொழுது அது பரவி உடம்பெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிற கிருமிகள், பல கிருமிகள் நமக்கு டாய்லெட் போகிறோம், கை கழுவாமல் போகிறோம், இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போது சரியான சுத்தம் இல்லை அப்படின்னா, சரியாமல் வாயில் நம்ம சாப்பிடும் போது ஏதாவது நம்ம விரல் பட்டுச்சுனாலும் இன்ஃபெக்ஷன் வந்து ரீட்ரோகிரேடாக, அதாவது வெளியிலேருந்து உள்ளே போகுது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமாக வைக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட பகுதியில் வந்து ஆல்ரெடி ஈறு பல்லுன்னு நிறைய இடுக்குகள், சந்துகள், சொத்தப்பல்லு, ஈரில் கம் டிசீஸ்லாம் இருக்கிறவங்க இவங்க போய் ஓரல் செக்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாயில் இருக்கிற பாக்டீரியாவுக்குள்ளே தேவையில்லாத சில வைரஸுகள் எல்லாம் போய் பாதிப்பை ஏற்படுத்தி வாய்க்குள்ளே நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதில் அதிகமாக பார்த்தீங்க ரொம்ப பரவலாக ரொம்ப பரவக்கூடியது பேர் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் சொல்லி, இந்த ஹெச்பிவி வைரஸுங்கிறது யாருக்கெல்லாம் இருக்குன்னா, அந்த ஓரலி செக்ஷுவலி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்கும். இது வாயில் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, சிகப்பான இந்த மாதிரி ஒரு அல்சர்ஸ் எல்லாம் இது வரும், வாய்ப்புண்கள் ஏற்படுத்தும். ஸோ இது வந்து கிளியராக தெரியும், இது பார்த்தாலே இது வந்து செக்ஷுவல் டிசீஸ் கூட அறிகுறி அப்படின்னு. இதுக்கு காரணம் வாயா இல்லை பெண்ணுடைய பிறப்புறுப்போ ஆணுடைய பிறப்புறுப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே கலந்துருக்கும். வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்னாலும் இது அக்ரவேட் ஆகி வரும், பிறப்புறுப்பில் இருக்கிற இந்த அழுக்குகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ தான் சுத்தம் பண்ணாலும் சில நம்ம உறுப்புகள் வந்து ஃப்ளூயிடெல்லாம் இருக்கிறனால அதில் வந்து எப்போவுமே சில கிருமிகள் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஃபிலிஸ்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா கொனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பியூபிக் லைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம எப்படி தலையில் பெயின்கள் இருக்கோ அது மாதிரி அந்த இடத்துல சில மைக்ரோபயாலஜிக்கல் பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இது போக இன்னும் நிறைய வியாதிகள், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐவி வைரஸும் வந்து இந்த ஃப்ளூயிட்ஸில் இருக்குது. ஓகே, இப்போது பொதுவான ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய அடலசன்ஸ் சில்ட்ரன், அதாவது வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி 15-16 இருப்பாங்க, அந்த இளம் பருவத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெஜைனல் செக்ஸ் போகிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அவங்க இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, ஒருவேளை அவங்க வந்து அவங்க நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற டைமில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அவங்க டியூஷன் படிக்கிறாங்களோ இல்லை இந்த மாதிரி ஸ்டடீஸ் பண்ணும்பொழுது சில காரியங்களில் அவங்க ஈடுபடும் பொழுது அவங்க வந்து முழு உடலுறவு ஈடுபடுறதுக்கு முன்னதாக அவங்க ஈடுபடுறது இந்த ஓரல் செக்ஸ் ஆக்டிவிட்டீஸில் தான். ஸோ இந்த மாதிரி காரியங்களில் அவங்க ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது பார்த்திங்கன்னா, இந்த ஓரல் டிசீஸ் வந்து இந்த இளம்
தலைமுறையினருக்கு வருது. நம்பர் ஒன், ஏன்னா அவங்க தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் இதை பற்றிய அறிவு இல்லாமல் அவங்க செய்கிறனால நிறைய வியாதிகளில் போய் மாட்டிக்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ ஃபுல் முழு உடலுறவுக்குள்ளே போனால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா முழு உடலுறவு செய்கிறவங்க அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சிங்கிள் பார்ட்னர் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இன்கேஸ் மல்டிபிள் பார்ட்னர் இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை. ரெண்டாவது, முழு உடலுறவு கொள்ளும் பொழுது சில பாதுகாப்பான முறைகள் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வெஜினல் கப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ வந்து குழந்தைகளை இது வந்து அதிகமாக பாதிக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வைரஸ் எல்லாம் ரொம்பவே பரவலாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்க பார்ட்னர்ஸ் இப்போ வர்றது, ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவலி ஆக்டிவ் பீப்புள் இருக்காங்க, இருக்கீங்களா, நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி இப்போ காண்டம் போட்டு நீங்கள் உடலுறவு கொள்றதை விட இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நீங்கள் அன்ப்ரொடெக்டடாக பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வியாதிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இது வந்தால் என்ன சார் ஆகும்னா, இந்த ஹியூமன் பாப்பிலமா வைரஸ் மூலமாக நிறைய கேன்சர் வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஏன்னா இந்த வைரஸ் வந்து உடம்பில் இருக்கும் பொழுது கேன்சருடைய ஜீன்ஸை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணும். அந்த கேன்சர் ஜீனை இது டிஸ்டர்ப் பண்ணுறக்குரிய எல்லா பொட்டென்ஷியலும் இந்த வைரஸில் இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எப்ஸ்டீன் பார் வைரஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கப்போசிஸ் சார்கோமா அப்படின்னு சொல்கிற ஒரு வைரஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸில் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்போ என்ன தான் செய்யறது சார், இப்போ வந்து ஓரல் செக்ஸ் வந்து நம்ம பண்ணவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு பார்ட்னரோடு இருக்கீங்க, இன்கேஸ் அந்த பார்ட்னரும் நீங்களும் மவுத் ஹைஜீன் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து வெஜைனல் ஹைஜீன், இப்போ வந்து பெண்கள் சில பெண்களுக்கு அந்த ஃபங்கல் வியாதிகள் இருக்கும், பூஞ்சைப்படுதல் வெள்ளைப்படுதல், மற்றும் வந்து நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி வெஜைனல் ஏரியாவில் நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆண்களுக்கு வந்து பொதுவாக வந்து அவ்வளவு பெண்கள் அளவுக்கு கஷ்டம் இல்லாதனாலும் இன்கேஸ் நீங்கள் வந்து அப்படி உடலுறவு கொள்ளும் பொழுது காண்டம் போட்டு நீங்கள் ஓரல் செக்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் பெண்களுக்கு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்கிறீங்கன்னா மனைவியோடைய பிறப்புறுப்பு சுத்தமாக இல்லை, அவங்களுக்கு வியாதிகள் இருக்குன்னா அது உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செய்கிறாளா இல்லை வாங்குகிறாளான்னு பார்க்கணும். இப்போ சில பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே மியூச்சுவலாக செய்கிறீங்கன்னா அப்போ ரெண்டு பேருமே ஓரல் கிளீனிங் அடிக்கடி ரெகுலராக பண்ணிக்கணும், மவுத் கிளீனிங் ரெகுலராக பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் மவுத்தில் இருக்கிற இந்த கேவிட்டிஸை ஃபில் பண்ணுறது, மவுத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள், அதாவது ஏதாவது சொத்தப்பல் இருக்குது, ஆப்சஸ் இருக்குது, ஏதாவது ரூட் கெனால் பண்ணாமல் இருக்குது, ஏதாவது வாயில் கம் டிசீஸ் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எஸ்பெஷலி ஈறு வியாதி உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஈறு வியாதிகளுக்குள்ளே போய் இந்த வைரஸ் உட்காரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ஹெர்பான்ஜைனான்னு ஒரு வைரஸ் இருக்குது, ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு வாய் ஃபுல்லாக அந்த வாயில் அல்சர் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்ததாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குறவங்க மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரோட மவுத்தில் இந்த டிசீஸ் இருக்காங்கிறது செக் பண்ணும். ஏன்னா மவுத் டு வெஜினல் ஏரியா இல்லை மவுத் டு பெனியல் ஏரியாவில் இது காண்டாக்ட் பண்ணுறனால அந்த இடத்துல இருக்கிற வியாதிகள் உங்கள் வாயில் வராமல் இருக்குன்னா ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் முதல்ல அதாவது செக் பண்ணிக்கணும். மருத்துவர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பல் மருத்துவரையும் அணுகி நல்லா க்ளீனாக உங்கள் மவுத்தை நீங்கள் வச்சுக்கணும். எஸ்பெஷலி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கப்புள்ஸ் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன், கப்புள்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வாய் க்ளீனிங் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் கப் உங்கள் இப்போ நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ நீங்கள் கிஸ் பண்ண போகும்பொழுது உங்கள் வாய் ரொம்ப ஸ்மெல்லு வந்ததுன்னா அது ஒரு அருவறுப்பாக இருக்கும். அது வந்து அவங்க சொல்கிறதுக்கும் யோசிப்பாங்க, ஏன்னா சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு சொல்லாமல் இருந்து கொஞ்சம் வரையும் முகம் காட்டுறது ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வாய் க்ளீனிங் பண்ணாலே சரியாயிடும். ஸோ மவுத் க்ளீனிங் எஸ்பெஷலி யங் கப்புள்ஸ்க்கு ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக இதை செய்யலைன்னா உங்களுக்கு உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் கிட்ட போனாலே அவங்களுக்கு அருவறுப்பாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் வந்ததுன்னா உங்களோட செக்ஷுவல் லைஃப் ரொம்ப பாதிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் மவுத்தை நல்லா க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அதில் இருக்கிற கேவிட்டிஸோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி கேளுங்க. அடுத்து நீங்கள் உங்கள் ஜென்ரல் டாக்டர் இல்லை செக்ஸாலஜிஸ்ட்டை பார்த்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து அந்த வெஜைனல் ஏரியாவையும் பெனல் ஏரியாவை நல்லா க்ளீனாக ஹைஜீனாக வைக்கணும். மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக காண்டம்ஸு மற்றபடி ப்ரொடெக்ஷன் பேரியர்ஸ் டேம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா செக்ஸ் இந்த ஓரல் செக்ஸில் மூணு டைப் இருக்குது, ஆனல் செக்ஸ் அனலிங்கஸ்ன்னு சொல்லுவாங்க,
ஃபெலாஷியோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கனிலிங்கஸ்னு மூணு இருக்குது. ஆண்களை தூண்டுறதுக்கு பேர் ஃபெலாஷியோ, கனிலிங்கஸ்னால் பெண்களுடைய உறுப்புகளை தூண்டுறதுக்கு பேர் கனிலிங்கஸ், ஏனஸை தூண்டுறதுக்கு பேர் அனலிங்கஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாக்களில் அதிகமான வைரஸுகளும் பாக்டீரியாக்களும் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இதை செய்யணும். முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா அப்படி அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் கவனமாக செய்யணும். உங்களுடைய ஓரல் ஹைஜீனை நீங்கள் செக் பண்ணணும். வாயில் ஏதாவது ஆறாவது புண்ணு இருக்குது, இப்போ நீங்கள் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கீங்க, திடீர்னு வாயெல்லாம் வெள்ளையாக ஒரு மாதிரி அல்சர்ஸ் மாதிரி வருது, கொப்பளம் வருது, வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, திடீர்னு உங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் வலிக்குது, தொண்டையில் புண்ணாக இருக்குது, திடீர்னு உங்களுக்கு அந்த யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல உங்களுடைய பிறப்புறுப்பில் ஏதாவது அல்சர்ஸ் இருக்குது, அங்கே ஏதாவது கொப்பளங்கள் வருது, அங்கே ஏதாவது டிஸ்சார்ஜ் வருது, அங்கே ஏதாவது ஃபங்கஸ் மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் உடனே பார்க்கணும். இது வந்து ஒரு வைரஸ் வியாதியோட அறிகுறியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கொனாரியாவா, சிஃபிலிஸா, இல்லை ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனா, இல்லை ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸா, இப்படி என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம போய் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் பிளட் டெஸ்ட்டோ இல்லை கல்ச்சரோ எடுத்து பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஸ்வாப் எடுத்து பார்த்து கல்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கல்ச்சர் பண்ணும்பொழுது அதில் என்ன வியாதி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ஆன்டிபயோட்டிக்ஸு, அதுக்கு ஏற்ற மெடிசின்ஸை கொடுத்து டாக்டர் சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த காரியங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஓரல் செக்ஸ் மூலமாக பரவுகிற வியாதிகள் தடுக்கப்படும், இன்னும் பல பிரச்சனைகள் உங்களுக்கு இது அவாய்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் இது பண்ணுங்கள், நாங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறோம். தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவுக்கு மிக்க நன்றிகள்.